Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்மளுடைய ஷிஜிடெக் தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா சில நேரங்கள்ல நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது நமக்கு வந்து காப்பிரைட் க்ளைம் அப்படினு வந்து காமிக்கும் சோ இப்படி வந்து காப்பிரைட் க்ளைம் வர்றதுனால நம்ம சேனலுக்கு என்ன பிரச்சனை அதே மாதிரி இந்த காப்பிரைட் க்ளைமை வந்து உடனே வந்து எப்படி சரி செய்யறது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த காப்பிரைட் க்ளைம் வந்து பாத்தீங்கன்னா BINI the best அப்படிங்கற YouTube சேனலுக்கு வந்து வந்திருக்கு அவங்க தான் இந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் நம்ம கூட ஷேர் பண்ணிருக்காங்க சோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி அவங்க சேனலோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து கொடுக்கறேன் நீங்க வந்து கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க அவங்க போடக்கூடிய கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கனா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த காப்பிரைட் க்ளைமை வந்து நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும் அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த வீடியோ வந்து மானிட்டைசேஷனுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கறது வந்து சொல்லிருப்பாங்க அதே மாதிரி நம்ம சைடு வந்து மிஸ்டேக் இல்ல அப்படினா நம்ம வந்து டிஸ்பியூட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதையும் கொடுத்திருப்பாங்க இதெல்லாம் செய்யிறதுக்கு நாம என்ன செய்யணும்னா நம்மளோட யூடியூப்பை வந்து நம்ம டெஸ்க்டாப் செட் மோட்ல வந்து ஓபன் பண்ணி வந்து சரி பண்ணணும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க சோ நம்ம வந்து இப்ப குரோம்ல டெஸ்க்டாப் செட் மோட்ல வந்து யூடியூப் வந்து ஓபன் பண்ணிக்கலாம் ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் நார்மலா எல்லா வீடியோக்கும் பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ல வந்து நன் கொடுத்திருப்பாங்க ஆனா இந்த வீடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா காப்பிரைட் க்ளைம் வந்து கொடுத்திருக்காங்க அத வந்து கிளிக் பண்ணி பார்த்தோம்னா சேம் மெசேஜ் தான் நமக்கு ஷோ ஆகும் என்ன அப்படினா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மானிட்டைசேஷனுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கறத சொல்லிருப்பாங்க அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா சி டீடைல்ஸ் அப்படினு கொடுத்திருப்பாங்க ஜஸ்ட் அத கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா இதுல வந்து இன்னும் டீடைலா கொடுத்திருப்பாங்க அதாவது இந்த க்ளைம் வந்து வந்ததனால நம்ம சேனலுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிருப்பாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்టిక్యులர் வீடியோ மட்டும் நம்ம வந்து மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் பண்ண முடியாது அப்படிங்கறத சொல்லிருப்பாங்க அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக நமக்கு இந்த காப்பிரைட் க்ளைம் வந்திருக்கு அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா கைன்மாஸ்ட்ல இருக்க கூடிய ஒரு மியூசிக் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க சோ அதுக்கு தான் இவங்களுக்கு வந்து க்ளைம் வந்து வந்திருக்கு நம்ம எப்பவுமே சொல்லக்கூடிய ஒன்னு நீங்க வந்து எந்த ஒரு வீடியோ எடிட்டிங் ஆப் வந்து யூஸ் பண்ணினாலும் அதுல இருக்கக்கூடிய மியூசிக் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ண கூடாது ஏன் அப்படினா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எந்த பிரச்சனையும் வராது ஆனா உங்க சேனல் வந்து கொஞ்சம் வளர ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து க்ளைம் எல்லாம் வர ஆரம்பிக்கும் சோ இப்படி க்ளைம் வர்றதுனால அந்த வீடியோ இருக்கக்கூடிய ரெவென்யூ எதுவுமே நமக்கு கிடைக்காது சோ அந்த வீடியோ போட்டு நமக்கு வேஸ்ட் தான் அதனால என்ன பண்ணிக்கோங்கனா அந்த மாதிரி மியூசிக் யூஸ் பண்ணாம நம்மளோட யூடியூபோட ஆடியோ லைப்ரரியில ஃப்ரீ மியூசிக் வந்து இருக்கும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க அது வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டுறோம் உங்களுக்கு லிங்க் வந்து ஐ பட்டன்ல கொடுக்கிறேன் செக் பண்ணி பாத்துக்கோங்க அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ஷாட்ல உங்களுக்கு தெரியும் இதுல வந்து நம்ம அந்த பர்టిక్యులர் வீடியோல எந்த இடத்துல இருந்து எந்த இடம் வரை நமக்கு வந்து க்ளைம் வந்து வந்திருக்கு அப்படிங்கற டீடைல் வந்து டைமிங் எல்லாம் கொடுத்திருப்பாங்க இப்போ இந்த க்ளைமை வந்து சரி பண்றதுக்கு நம்ம வந்து அந்த செலக்ட் ஆக்சன் அப்படினு சொல்லி கொடுத்திருப்பாங்க ப்ளூ கலர்ல அது பக்கத்துல ஆரோ மார்க் இருக்கும் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கொடுத்திருப்பாங்க இதுல ரிமூவ்ட் க்ளைம் கண்டென்ட் அப்படினு கொடுத்திருக்காங்கல இதுல வந்து மூணு விஷயம் கொடுத்திருக்காங்க இந்த மூணு விஷயத்துல நம்ம இந்த க்ளைமை வந்து சரி பண்ணிக்கலாம் அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரிம் அவுட் செக்மெண்ட் அப்படினு கொடுத்திருப்பாங்க இது என்னன்னா அந்த க்ளைம் வந்திருக்கக்கூடிய பகுதியை மட்டும் உங்களுடைய வீடியோல இருந்து நீங்க அப்படியே வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோவோட முக்கிய பகுதி அதுல தான் வருது அப்படினா நம்ம ட்ரிம் பண்ணி எடுக்கும்போது அந்த வீடியோவோட ஒரு குவாலிட்டியே போயிடும் அப்படினு சொல்லலாம் சோ அதனால அதை பார்த்து நம்ம வந்து ட்ரிம் பண்ணிக்கணும் இல்ல இரண்டாவது இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் சாங் அப்படினு கொடுத்திருப்பாங்க சோ இத நம்ம கிளிக் பண்ணி பண்ணனும்னா நமக்கு எந்த இடத்துல வந்து க்ளைம் வந்திருக்கோ அந்த இடத்துல இருந்த அந்த க்ளைம் பார்ட் இருந்து அந்த மியூசிக் அப்படியே போயிட்டு நம்ம புதுசா வந்து வேற மியூசிக் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா பர்టిక్యులர் ஏரியால நம்ம வாய்ஸ் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தோம்னா சில நேரங்களில் நம்மளோட வாய்ஸும் சேர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் மியூட் சாங் அப்படின்னு இருக்கும் இந்த மியூட் சாங் நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா டோட்டலாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கே இல்லாமல் போயிடும் அப்படி இருந்தனா கூட வீடியோ நல்லா இருக்காது ஸோ நம்ம வந்து ரெண்டாவது இருக்கக்கூடிய அந்த ரீப்ளே சாங் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம வந்து போட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோவில் வந்து எல்லாமே நம்மளோட கண்டென்ட் தான் மியூசிக் கூட நம்மளோட நம்ம தான் போட்டிருக்கோம் அவங்க தவறுதலாக நமக்கு வந்து க்ளைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து டிஸ்பியூட் வந்து பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ஒன் இருக்குதுல டூ யூ ஹவ் ரைட்ஸ் டு திஸ் கண்டென்ட் அப்படின்னு கொடுத்துட்டு டிஸ்பியூட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி டிஸ்பியூட் வந்து பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா அந்த செகண்ட் இருக்கக்கூடிய ரீப்ளேஸ் சாங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆடியோ லைப்ரரியில் இருக்கக்கூடிய அந்த மியூசிக் எல்லாம் இருக்கும் இதில் சர்ச் ஆர் ஃபில்டர் லைப்ரரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லை அந்த இடத்துல ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூஷன் நாட் ரிக்கர்ட் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஏன் அப்படி பண்ணணும்னா ஸோ இந்த மாதிரி மியூசிக் வந்து நம்ம கொடுக்கும்போது நம்ம எந்த ஒரு கிரெடிட் எதுவுமே கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது ஸோ அதனால் அதை வந்து கொடுக்கலாம் கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு நிறைய மியூசிக் வந்து ஷோ ஆகும் இதில் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு என்ன மியூசிக் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு அந்த மியூசிக் வந்து ஜஸ்ட் ஆட் வந்து கொடுத்துக்கோங்க நம்ம வந்து அந்த மியூசிக்கை வந்து ஆட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும் அதாவது நமக்கு க்ளைம் வந்தது வந்து அந்த கிரே கலரில் இருக்கும் நம்ம புதுசாக ஆட் பண்ணது நமக்கு ப்ளூ கலரில் இந்த மாதிரி வந்து இருக்கும் எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் பட்டன் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் சேவ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இந்த சேவ் வந்து கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்படி ஷோ ஆகும் அதாவது ப்ராசஸிங் அப்படின்னு காமிக்கும் ரெஸ்ட்ரிக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா செக்கிங் அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க ஏன்னா அது செக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் கூட நமக்கு முடிஞ்சிடலாம் அது முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கக்கூடிய இடத்துல வந்து
நன் அப்படிங்கிறது வந்துடும். இப்போ இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளம் கிடையாது, அதாவது காப்பிரைட்டட் கிளைம் அப்படின்ற இடத்துல இப்போ நமக்கு நன் அப்படின்னு வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களோட சேனலில் உங்களோட வீடியோக்கு ஏதாவது காப்பிரைட்டட் கிளைம் வந்துச்சு அப்படின்னா ஈஸியாகவே நீங்கள் வந்து நிற்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜிடெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.